வெல்கம் டு ரேகா நரசம்மா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி முதல் நாள், அப்புறம் அமாவாசை. ஆடினாலே நமக்கு ஞாபகம் வர்றது அம்மன் வழிபாட்டுக்கு மிகுந்த ஒரு உகந்த மாதம் தான் இந்த மாதம். இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நாளை ஆடி முதல் நாள் அம்மன் பாதங்களில் இந்த ஒரு பொருளை மட்டும் வைத்து வேண்டுதல் வையுங்கள். அதாவது ஆடி மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அம்பாளன் சிவனை விட சக்திக்கு அதிகமான ஒரு சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. சிவனை விட மேலே இந்த ஆடி மாதம் அம்பாளை எல்லாம் கொண்டாடுவாங்க. நம்மளும் கொண்டாடணும். எப்பயுமே குழந்தைங்களையும் சரி கடவுளையும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாடுறோமோ அப்போ தான் நம்மள்ட்ட அந்த குழந்தைங்களும் சரி கடவுளும் சரி நம்மள்ட்ட வருவாங்க. நிறைவேறாத வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா நிறைவேற்றிக்கொள்ள கோவில் கோவிலாக நம்ம செல்லுவோம். செய்யாத பிரார்த்தனையே கிடையாது. நிறைவேற்றாத நேர்த்திக்கடன் கிடையாது. ஆனால் வேண்டுதல் மட்டும் நிறைவேறாமல் இருக்கும். உதாரணத்திற்கு சில வீடுகளில் சுபகாரிய தடை, கல்யாணம் ஆகாமல் இருக்கும், குழந்தை இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக அம்பாலை நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா இல்லை காயின் இல்லை 11 ரூபாய் மஞ்சள் கலர் துணியில் முடித்து அம்பாலோட பாதத்தில் வச்சுட்டு டெய்லி அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் இல்லைன்னா வந்து காயத்ரி மந்திரத்தை விட உயர்ந்த மந்திரம் எதுவுமே கிடையாது. காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஆனால் காயத்ரி மந்திரம் சொல்கிறப்ப நம்ம சுத்தமாக இருக்கணும், இடமும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடாது. நீங்கள் பூஜை பண்ணுற அறையில் அம்பாளுக்கு தான் நம்ம சொல்லணும். அம்பாளுக்கு டெய்லியுமே நிறைய பூ இல்லை உங்கள் வீட்டில் வந்து சிலையாக வச்சுருந்தாங்களோ நல்ல அலங்காரம் பண்ணி இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் சிறப்பாக பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் அம்பாள் மனசை குளிர்விச்சிங்கன்னா அந்தளவுக்கு உங்கள் நேர்மையான வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அதே சமயம் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிக மிக உகந்தது. ஸ்பெஷலி மண்டே சண்டே டியூஸ்டே ஃப்ரைடே இந்த நாலு நாளுமே நம்ம குலதெய்வத்திற்கும் நல்ல ஸ்பெஷல் வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டு குலதெய்வம் அம்மனாக இருந்தால் கட்டாயமாக ஆடி மாதம் உங்கள் வீட்டு வழக்கப்படி குலதெய்வ கோவிலுக்கு சென்று குடும்பத்துடன் வழிபாடு செய்ய வேண்டும். அதை மறக்கவே கூடாது. இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வம் உங்களுக்கு வந்து அம்பாள் இல்லை எந்த சுவாமியாக இருந்தாலும் சேர்த்து அம்பாலோடு அந்த சுவாமியும் தினந்தோறும் மனதார விளக்கேற்றி வழிபடுங்கள். மெயினாக வீட்டில் வந்து வேப்பிலை மஞ்சள் இதெல்லாம் இந்த மாதம் யூஸ் பண்ணுங்கள். இது சயின்டிஃபிக்காக கிருமி நாசினியும் கூட. டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆன லேடிஸ் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்த்து குளிக்கலாம். ஏன்னா மற்ற நாளில் இப்போலாம் நம்ம மஞ்சளே யூஸ் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு அஸ்பீஷியஸான டேஸில் நம்ம வந்து பழகிக்கொள்ளலாம் மஞ்சள் யூஸ் பண்ண. ஸ்ரீ சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ருபுத்தி விநாசனம் தீபம் ஜோதிர் நமஸ்தே. இந்த மந்திரத்தை ஜபித்தபடியே தீபத்தை ஏற்றிய பிறகு நாம் ஏற்கனவே இந்த ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் கிராம்பு பொடியை எண்ணெயில் போட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு தீபத்தை எடுத்து உங்கள் துன்பம் துயரும் நீங்கள் எல்லாம் நீங்கி நல்ல பணவருவுடன் குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும் என நினைத்தபடியே தீபத்தை தொட்டு வணங்கி விடுங்கள். ஒரு தீபம் டெய்லியுமே ஏற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 ரூபாய் காயினை முடித்து உங்கள் வேண்டுதல் நிறைவேறினாலும் அதுக்கப்புறமே அதை போடுங்க. இந்த 1 மாதத்துக்கு அம்பாலோட காலடியிலே வச்சுருங்க. தினந்தோறும் பூ வச்சு தினந்தோறும் பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடேயில் ஏதாவது முடிஞ்சால் நைவேத்தியம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு தினந்தோறுமே அம்பாளுக்கு